பத்மா, நான் பாக்குறேன். நீங்க, என் பேரு ஷைலஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பிளீஸ் கம், உட்காருங்க. என்ன பேசணும்? தேவாவை பத்தி. அவர் இங்க வந்தாரா? இல்லையே. நீங்க எதை சொல்ல வந்தீங்க? நானும் அவரும் காதலிக்கிறோம். நல்ல விஷயம்தான். ஆனா கொஞ்ச நாளா அவர்கிட்ட வித்தியாசம் தெரியுது. முதல்ல மாதிரி பேசுறது இல்ல, என்கிட்ட எதுவும் சொல்றது கூட இல்ல, எப்போ எங்க இருக்காருன்னு தெரியறதும் இல்ல. ஆனா எனக்கு மட்டும் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி தோணுது. பாருங்க, இப்ப கூட உங்க தோட்டத்துல இருக்கிற மாதிரியே தோணுது. யாரும் இல்லையா? உங்களுக்கு தென்பட மாட்டாரு, எனக்கு தென்படுவாரு. அதுக்கு பேர் தான் காதல். இதெல்லாம் எங்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? நிஜமா உங்களுக்கு தெரியலன்னா நான் அதிர்ஷ்டசாலி. தெரிஞ்ச மாதிரி நடிச்சீங்கன்னா நான் எதுவும் செய்ய முடியாது. நீங்க நிஜமா என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. புரிய வேண்டாம். ஒருவேளை நீங்க தேவாவை பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லுங்க போதும். யார் இந்த பொண்ணு? நான் தான். எங்க நீங்க போந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, குளிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க, சும்மா உலாத்திட்டு இருந்தேன். இப்ப யார் வந்தாங்க தெரியுமா? யார் வந்தாங்க? ஷைலஜா. ஷைலஜா? அவ எதுக்கு இங்க வந்தா? அது ஹேய் ஷைலஜா, உன்ன பத்தி தான். டோன்ட் டச் மீ. எதுக்கு? கொஞ்சம் முன்னாடி இவருக்காக வச்ச காஃபி தான் நீ எனக்கு கொடுத்தியா? அவ சொல்லாம ரெண்டு காஃபி எடுத்துட்டு வந்த போதே எனக்கு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்? என்ன டவுட்? இவர வீட்ல மறைச்சு வச்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி என்ன நாடகம் ஆடுன? கெட்ட வார்த்தை தெரியாததுனால தமிழ்ல பேசினேன். சாரி, நீங்க நல்ல மூட்ல இருந்திருப்பீங்க, நான் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். கேரியர். இல்ல இல்ல, ஏய் ஷைலு, 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 எனக்கு எதுவும் சொல்லாத. ஷைலு ப்ளீஸ், என் பேச கேளு. டோன்ட் ஸ்டாப் மீ. நீ நிக்கணும். எனக்கு நீ எடுத்துட்டு போறது இவங்க பேக், போன் பேக் அங்க இருக்கு. ஓ, இதோ எம்எல் இருக்கு. பிரியத்ல தான் நிறுத்துறே நினைச்சு. இன்ன கொரத்தி பேக். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கூத்தடிங்க. ஷைலு, நீ நினைக்கிற மாதிரி எங்க நடுவுல அந்த மாதிரி எதுவும் இல்ல. நிஜமாவா? சத்தியமா? ஜஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம், அவ்வளவுதான். கல்யாணமா? நீ தான் வந்து கையெழுத்து போடணும். ஏய், சர்ச்சில் என்னடி கல்யாணம்? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு ஷைலு தாலிய மட்டும் கட்டினா கைய வெட்டிடுவேன்னு சொல்லிருக்கா. தேவதடி, இப்படி ஒரு தியாகத்தை யாரால செய்ய முடியும்? ஏ அழற, இதெல்லாம் சும்மா பொம்மை கல்யாணம். எல்லாம் பெரியவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பாவம், இந்த மாதிரி சமயத்துல பெத்தவங்க கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அழாதம்மா, ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா சரியா போயிடும். இவ கல்யாண பொண்ணு. அப்புறம் இந்த பொண்ணு எதுக்காக அழற? இவ்வளவு நானும் காதலிச்சுக்கிட்டோம், இவளுக்கு எங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. லவ் பண்ண பொண்ண பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சாட்சி இல்ல, சாட்சி கையெழுத்து போட வேற யாரும் கிடைக்கல. அதான் இப்ப கடவுளே இவங்க கிட்ட என்ன காப்பாத்து. God bless you, my dear children. Miss Neelima, தேவாங்கிற சத்யநாராயண அவ கணவனா ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சம்மதமா? நீலிமாவை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சம்மதமா? இந்த பொண்ணு எதுக்காக கத்துறா? அழறா? ஆனந்தத்தாலயா, பாசத்தாலயா, பயத்தினால? உண்மையிலேயே அந்த பொண்ணு யாரு? ஃப்ரெண்டா, நெய்பரா? லவர். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இவதான் இவளை ஒத்துக்க வச்சா. மோதிரம் வாங்கிட்டு வந்தீங்களா? அதை மாத்திக்கிட்டு இனிமே என் கண்ணிலே படாதீங்க. தேவனால் சேர்த்து வைக்கப்பட்டதை மனிதர்கள் வேறுபடுத்தி பார்க்க கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் கூறியிருக்கிறார். ரெண்டு பேரும் மோதிரத்தை மாத்திக்கோங்க. சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் ஜண்டு பாம் அனுப்பி வைங்க. Now I declare you husband and wife. நீ அழக்கூடாது. You may kiss the bride. No! கண்ணில் படுறவங்களுக்கு எல்லாம் கிஸ் கொடுக்க கூடாதுப்பா. கட்டி கட்டவங்களுக்கு மட்டும்தான் முத்தம் கொடுக்கணும். நிஜமா அவளை மறந்துடுவேல்ல? உனக்கு அந்த டவுட்டே வேண்டாம்.
சத்தியமா? சத்தியமா, மறக்காம அவளோட குடுத்தன நடத்துவனா? கண்ணு இருக்கிறவ எவனாவது உன்னை விட்டுட்டு அவ கூட வாழ்வானா? டோக்கு மூஞ்சி, அதுவும் தேவைங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ்வளவுதான். நிஜமா உனக்கு அவளை பிடிக்காதுல்ல? அவ மூஞ்சி நீ எப்பாவது பாத்திருக்கியா? அவ கண்ணு சோடா பாட்டில் மூடி மாதிரி இருக்கும், அவ லிப்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் ஜிப் மாதிரி இருக்கும். அவள எதுக்கு ஜீவன் டோன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவளையும் பண்ணதுக்கு அப்புறம் உன்னையும் காமிச்சா கரெக்டா மேட்சிங் இருக்கும். நீங்க நான் குடுக்கல, நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. அப்படினா நீங்க கஸ்டம்ஸ்ல இருந்தீங்களா? இப்போதைக்கு கஷ்டத்துல இருக்காரு. நல்லதுக்கு காலமே இல்ல சார். எனக்கு நாலு பேர் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகிறது தான் பிடிக்கும். ஒரு தடவை ஒரு பையன் கிட்ட இருந்து வீடியோ கேமராவை கிஃப்டா கேட்டேன். அவன் கையில இருந்த கேமராவை கொடுத்துட்டு பையில இருந்த கேமராவல அதை ஷூட் பண்ணி டிவி காரங்களுக்கு கொடுத்துட்டான். என் மேல் அதிகாரிங்க இந்த யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. டிஸ்மிஸ் டீசன்ட்டா சொல்றீங்க. போயிட்டு வாங்க. சில்லற குடுக்கல. குடுக்கற பழக்கம் கிடையாது. லெட்ஸ் கோ. தேவா. சரி மூணுக்க. அவங்க யாரே? முன்னாடியே தெரியுமா? என்ன நீலோ, பணம் கொடுத்து வாங்கணும், சீட் நல்லா இருக்கா? என்ன பிடிக்காத யாரோ தான் வேணும்னு இந்த மாதிரி வீண் பொருளை கிளப்பி. நீங்க நீங்க எலெக்ஷன் நிக்கிறதுக்கான தகுதி இழந்துட்டீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ், உங்க பிசினஸ் எல்லாத்தையும் சீல் வைக்கிறோம். இந்த பில்டிங்ல இருந்து ஒரு துரும்ப கூட நீங்க வெளியெடுத்து. லெட்ஸ் கோ ஆபீசர். எனக்கு ஒரு நல்ல நல்ல பாம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். அது இந்த பில்டிங்ல வெடிச்சா இங்க இருக்கிற ஒரு துண்டு பேப்பர் கூட FBI கையில கிடைக்க முடியாதபடி சாம்பல் ஆகணும். ஓகே ஓகே சார். இட்ஸ் an emergency boys, pack everything, guns, bombs, passports, gold, எல்லா எல்லா எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. அவங்களுக்கு எதுவும் கிடைக்க கூடாது. நாம இங்க இருந்து போற வரைக்கும் பி அலர்ட். ஓகே சார். ராமகிருஷ்ணன் சொன்னது தேவா. ஏர்போர்ட்ல நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேரை நிறுத்தி. ஓகே சார். எனக்கு அங்க நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா?
அது தப்பு இல்லங்களா? நீங்க சொன்னது தப்பு இல்லையா? அப்பா அது எனக்கு அந்த டைமுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. இந்த டைம்க்கு இப்போ தான் தோணுது. ஏங்க இது நம்ம மேரேஜ் சர்டிபிகேட்ங்க, அத போய் கிழிச்சிட்டீங்களே. டோன்ட் டச் மீ. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த ஊர்ல உங்களை விட்ட யார தெரியும் சொல்லுங்க. இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? நோ நோ. ஓகே. நோ தேங்க் யூ. அவன் உங்களுக்கு தெரியுமா? ஏன் கூப்பிடுவா? என் பின்னாடி வந்தீங்க, அவங்க கிட்ட சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஹலோ. ஓ ஷிட்!